வணக்கம். மனிதர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை என்பதே கூடவே கூடாது. அப்படி உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒருத்தர் வந்து இறைவன்கிட்ட வரம் கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்கப்போ இறைவன் ஒரு நாள் நேராக வந்து என்னங்கிறாரு, எனக்கு என்னை எல்லாருமே ஒரு மாதிரி தாழ்த்தியே பேசுகிறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிடுச்சு, நீங்கள் தான் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு இறைவன்கிட்ட சொல்கிறாங்க. இறைவன் உடனே என்ன பண்ணுறாருனா, ஒரு கல், நல்ல ஒரு இது, அந்த உயர்வான ரகத்தை சேர்ந்த ஒரு கல்லை கொடுக்குறாரு. அந்த கல்லை கொடுத்து இதை நீ விற்கவே கூடாது, இதற்கான மதிப்பு என்னங்கிறத மட்டும் போய் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட காமிச்சு போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. முதல்ல ஒரு ஆரஞ்சு பழக்காரன்கிட்ட போகிறாரு. ஆரஞ்சு பழக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டஜன் ஆரஞ்சு தரேன், வேணா நீ இதை கொடுத்துருப்போ அப்படிங்கிறாரு. உடனே சரின்ட்டு கல்லை வாங்கிட்டு வந்துடுறாரு. அடுத்து உருளைக்கிழங்கு விற்கிறவன்கிட்ட போகிறாரு. அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன், அது வேண்டாம் கொடுத்துருப்போங்கிறாரு. திரும்ப கல்லை வாங்கிட்டு ஒரு நகைக்கடைக்கே எடுத்துகிட்டு போகிறாரு. நகைக்கடைக்கு போனதும் அங்கே அந்த நகைக்கடை ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 50,000 ரூபாய் தருகிறேன் கொடுத்துருங்கிறாரு. இவர் மாட்டை என்னது, 1,00,000 ரூபாய் தரேன், அது வரைக்கும் தரேன் இந்த கல்லுக்கு, நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டு பார்க்குறாரு. கொடுக்க மாட்டேன்னு வந்துடுறாரு. அப்புறம்தான் ஒரு அந்த கல் வியாபாரி அவர்கிட்ட போகிறார். கல்லை பற்றி நல்ல தெரிந்த ஆள்கிட்ட போகிறாரு. அங்கே போனதும் தான் அவர் சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள அத்தனையையும் விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணையாக எதையும் கொடுக்க முடியாது, அப்பேற்பட்ட கல் இது, இதுக்கு ஈடு இணையே எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கல்லை வாங்கிட்டு திரும்ப இறைவன்கிட்ட வர்றாரு. இறைவன்கிட்ட நடந்த சொல்கிறாரு, நான் கொடுத்தது வந்துட்டு ஒரே கல், அதை நாலு விதமான ஆள்கிட்ட காமிச்ச, நாலு விதமான அணுகுமுறையில் அவங்க பார்த்தாங்க, அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீ சந்திக்கின்ற மனிதர்கள், பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிற, ஒவ்வொருத்தருக்கும் நீ ஒவ்வொரு மாதிரி தெரிவாய். உன்னை பற்றி தெரிந்தவர்கள், உன்னை பற்றி அறிந்தவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். அவர்களிடம் நீ பழக ஆரம்பித்தால் உன்னுடைய உயர்வு நிச்சயம், உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை என்பது அகன்றுவிடும். நான் உலகத்தில் ஒருத்தர் மாதிரி ஒருவர் இல்லவே இல்லை, எல்லோரும் ஒரு தனி விதம், அவரவர்களுக்கு என்று ஒரு ஒரு தனி முயற்சியோ தனி ரகமோ இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஈடு இணை யாருமே கிடையாது, அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி சில வாய்ப்புகள் அவர்களுக்கு வரும்போது அதை நிரூபிப்பார்கள். அதை வந்து எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிட்டு கொள்ளக்கூடாது என்பது தான் நீ புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு இறைவன் சொல்லி அனுப்பி வச்சாருங்கிறது இந்த ஒரு கதை. அதனால் உலகத்தில் வந்து தாழ்வு மனப்பான்மையோடு எதுவும் இருந்துடாதீங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். உங்களை வந்து ஒருத்தர் தாழ்த்தி பேசுவது, அதை நிகர் இல்லாமல் பேசுவது எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், உங்களுக்கு நிகராக யாருமே கிடையாது அப்படி என்று ஒரு வைராக்கியத்துடன் வீறுநடை போட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். இதே மாதிரி ஒரு மனக்குறை உள்ள ஒரு பெண் வந்து அவருடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப தன்னை பற்றிலாம் ஒரு மாதிரி சொல்லி வச்சுருக்கு. ஒரு நாள் அந்த பையன் ஃபோன் பண்ணுறாரு. இந்த பொண்ணு ஃபோனை எடுத்துகிட்டு, நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, அப்பாவுடைய பிஎம்டபிள்யூ கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் இந்த மெர்சிடஸ் பென்ஸு காரில் போயிட்டுருக்கோம், அதில் அப்பாவை போய் அங்கே வீட்டில் விட்டுட்டு நேற்று ஒரு ஃபோன் வந்தது, இந்த டைமண்ட் ஷாப்லேருந்து நிறைய டைமண்ட் வெரைட்டிஸ் வந்திருக்கான், அது நிறைய ஜுவல்ஸும் வந்திருக்கான், அதனால் உனக்காக பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்மா, வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. அப்பாவை விட்டுட்டு நேராக அங்கே போய் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வரலான்ட்ருக்கேன், அதுக்காக தான் போயிட்டுருக்கேன், போ மெர்சிடஸ் பென்ஸ் காரில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம்
இந்த பொண்ணு கேட்குற அந்த பையன்ட்ட, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தான். அந்த பையன் சொல்கிறாப்புல, நீ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கள பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு, அதில் 4 சீட்டு தள்ளி பின்னாடி உட்காந்துருக்கேன், கவலைப்படாத, உனக்கு சேர்த்து டிக்கெட் நான் எடுத்துட்டேன், கவலையப்படாமல் போயிட்டேரு அப்படின்னாராம். இப்படி இருக்காங்கள்ல, அதுக்காக தான் சொல்கிறான். ஏன்னா அந்த தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்காக அடுத்தடுத்த பொய்கள் சொல்லுவதற்கு நேரிடுறது தான் இதனுடைய தத்துவம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.